ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நான் ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும்போது நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அந்த இச்சிங், இரிட்டேஷன்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து காமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீம் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் நான் சோக் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் தூக்கி போட வேணாம், அதை வச்சும் ஹேர் பேக் பண்ணலாம். ஹேர் பேக் பண்ணலாம், ஃபேஸ்க்கும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 6 hours வந்து அதை ஊற வைக்கணும். இது வந்து லெமன் ஜூஸ், ஒரு 1/2 lemon juice வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆலிவேரா ஜெல். இவ்வளோ தான் நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எப்படி எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இது கூட உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த ஹேர் பேக்குக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் பவுல் வச்சுக்கிறேன். இதில் வந்து என் ஹேர் லென்த்துக்கு வந்து நான் ஒரு 3 tablespoons யூஸ் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்ல, இந்த ஸ்பூனில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 3 spoons. இந்த பவுடர் வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெந்தய தண்ணி தான். இது வந்து நான் ஒரு 2 teaspoons வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்கில். அப்புறமா வேணால் மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் இல்லாமல் வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள். நான் வந்து 2 teaspoons எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ். இது வந்து ஒரு 3 teaspoons எடுத்திருக்கேன். லெமன் வந்து டேண்ட்ரஃப்க்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ், அதனால தான் வந்து 3 spoons எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1.5 spoons வந்து ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட ஸ்கேல்பை வந்து காம் பண்ண யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் இதுவாக தான், பவுடரியாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து க்ரீன் டீ வாட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து இந்த வெந்தயத்தோட தண்ணியவே வந்து ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லைனா வந்து இந்த டைமில் கர்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வெந்தயத்தோட தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லது இந்த வெந்தயத்தோட தண்ணி. நமக்கு ஹீட்டால் தான் வந்து நிறைய டேண்ட்ரஃப் வரும். அந்த ஹீட்லேருந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு குளிர்ச்சி இது. நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ் குட்னஸ்லேருந்து டீ ட்ரீ ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது டோட்டலி வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு 3 drops வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டானா வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போவும் இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் கூட வந்து தண்ணி தேவைப்பட்டால் வந்து இந்த வெந்தயம் தண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் வாட்டர் வச்சா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி க்ளூவியான அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து டபுள் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் இந்த பவுடர். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் கிடைக்கலாம், நேச்சுரலாக கிடைக்கிற நீமை வந்து அரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து வீக்லி வந்து வந்து 1 time யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது டேண்ட்ரஃப் அப்படின்னா வந்து 2 weeks once கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. கூட இருக்க வெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. பாய்.